இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இது மை கார்டன் வாய்ஸ் தமிழ். இந்த வீடியோல நம்ம கோல்டன் பால் அரேலியா செடி பத்தி பார்க்க போறோம். அந்த செடி பார்த்தாலே ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப அழகாக இருக்கும். கோல்டன் கலரில், அதாவது லைட் க்ரீன் கலரில் இலைகளோட அப்படியே பால் ஷேப்பில், மேக்சிமம் அந்த செடியே பால் ஷேப்பில் அப்படியே ஃபுல்லாக நிரம்பி தெரியும், தொட்டி தெரியாத அளவுக்கு அழகாக ஒரு செடியே இவ்வளோ அழகாக வளர்ந்துடும். இதை நம்ம வந்து, அதுவே பால் ஷேப்பில் தான் இருக்கும், ஆனாலும் நம்ம வந்து அதை அப்பப்போ ட்ரிம் பண்ணி விட்டோன்னு சொன்னால் இன்னும் அழகாக, இன்னும் அழகான பால் ஷேப்பாக தெரியும். இது பாருங்கள், இப்படி அப்பப்போ அங்கங்கே நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எல்லாமே முடி வெட்டுற மாதிரி இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டோன்னு சொன்னால் ரொம்ப நீட் பால் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த செடி. இந்த இலைகளை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தின்ன நேரோவாக கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். அப்படியே அதுவே வந்து அப்படியே புஷ்ஷியாக ரொம்ப அழகாக வளரக்கூடியது. நம்ம ட்ரிம் பண்ணி விட விட அந்த இடத்துல இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வந்து அப்படியே நிரம்பிடும், தொட்டி ஃபுல்லாக நிரம்பி அழகாக தெரியும். இனி இதை வந்து ஈஸியாக நம்ம ப்ராபகேட் பண்ணலாம். அந்த நம்ம கட் பண்ணி விடுறோமே அதில் அந்த டிப்பில், மேலே டிப்பில் உள்ள பிரான்ச்சஸ் போதும், முத்தி வேணும்னு இல்லை, முத்தினதான் அந்த டிப்பில் உள்ள பிரான்ச், இந்த மாதிரி நம்ம கிள்ளி எடுத்து அதில் நம்ம கீழே உள்ள இலைகளை மட்டும் ரிமூவ் பண்ணி, மேலே உள்ள இலைகளெல்லாம் அப்படியே இருக்கணும், கீழே உள்ள இலைகளை மட்டும் நம்ம எடுத்துட்டு அந்த சின்னதாக அந்த பீஸை நம்ம நட்டு வச்சாலே போதும், அது அழகாக வளர்ந்துடும். இது நம்ம மண்ணிலையும் நட்டு வைக்கலாம், வாட்டரில் தண்ணியிலையும் இதை ப்ராபகேட் பண்ணலாம். மண்ணில் நட்டு வச்சோன்னு சொன்னால் ரெண்டே வாரத்தில் அது வேர் வந்துடும். பாருங்கள், இது ரெண்டு வாரம் ஆன செடி எவ்வளோ வேர் வந்திருக்கு பாருங்கள், அழகாக ஈஸியாக வளர்ந்துடும். நம்ம வந்து அதாவது நுனி பகுதியிலேருந்து ஒரு ஸ்டெம் கட்டிங் வச்சு இலையோடு நட்டு வச்சோன்னா அந்த இலையெல்லாம் வாடாமல் அப்படியே வேர் விட்டு ஈஸியாக வளர்ந்துடும். இது மூணு வாரம் ஆன செடி, ரெண்டு வாரத்துலேயே வேர் வந்துடும், மூணு வாரத்தில் இவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். இனி முதல்ல வந்து அவ்வளோ பால் ஷேப்பில் வராது, போக போக நம்ம அதை கிள்ளி விட்டோம்னு சொன்னால் இன்னும் நிறைய பிரான்ச்சஸோட அழகாக வரும். இது வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி தான். நம்ம இதில் மண்ணும் மணலும் கலந்து அதில் கொஞ்சம் வெர்மி காம்போஸ்ட், ஏதாவது ஆர்கானிக் உரம், மாட்டு சாண பொடி ஏதாவது இருந்தனா அதுவும் கலந்து நம்ம நட்டு வைக்கணும். கொஞ்சம் லூஸ் ஆயிலாக இருக்கணும், ஏன்னா இந்த செடியை பொறுத்த வரைக்கும் அந்த வேர் எல்லாமே வந்து நிறைய வேர் வரும், மேலே வரைக்கும் அது வேர் விட்டு வளரும். பாருங்கள் எப்படி வேர் வந்திருக்குன்னு சொல்லி மேலே வரைக்கும் அந்த வேர் தெரியுது பாருங்கள். அதனால் அதை வேர் விடுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மண் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிலாக நம்ம வந்து இலகுனதாக இருக்கணும். அதனால் மண்ணும் மணலும் கலந்து முடிஞ்சால் கொஞ்சோண்டு நம்ம கொக்கோ பீட் கூட போட்டுக்கலாம், அப்படி நம்ம நடணும். இனி இந்த செடியை பொறுத்த வரைக்கும் இதில் ஒயிட் மீலி பக் மட்டும் வரும், அதனால் அப்பப்போ நம்ம தலையில் பெயின் பார்க்குற மாதிரி இது அப்பப்போ இந்த இலையை நம்ம இது புஷியாக இருக்கே நல்லா வளருதுன்னு பார்க்காம அப்பப்போ இந்த மாதிரி பார்க்கணும். பார்த்தோன்னா இது பாருங்கள், ஒயிட் மீலி பக் வந்தோடனே இலையெல்லாம் மஞ்சளாகி கீழே உள்ளது. அதனால் இதுக்கு வந்து நம்ம ஒரு அப்பப்போ பார்த்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீம் ஆயில் ரெண்டு மூணு ட்ராப் லிக்விட் சோப் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். வேறு எந்த பூச்சி தொல்லையும் இருக்காது, ஆனால் இது அதிகப்படியாக நம்ம தண்ணி ஊற்றினோன்னாலே இந்த மாதிரி இலைகள் மஞ்சளாகி விழும். அதே நேரம் நம்ம சம்மரில் இதை வெயிலில் வச்சோன்னாலும் இந்த இலைகள் காஞ்சி போயிடும். மற்ற நாட்களில் நம்ம பாட்லி ஷேடில் வச்சு இதை வளர்க்கலாம், காலை நேரத்து வெயில் படலாம். சம்மரில் கம்ப்ளீட்டாக நம்ம அதை வெயிலில் வைக்காமல் இருக்கிறது நல்லது. இனி வின்டரில் மட்டும் இது கலர் வந்து கொஞ்சம் கோல்டன் ஆகி, கோல்டன் கலர் மாறி கொஞ்சம் க்ரீன் ஆகும், மற்ற நாட்கள் அப்படியே ஃபுல்லாக கோல்டன் கலரில் இருக்கும். இதை நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கையளவு ஏதாவது ஆர்கானிக் உரம், வெர்மி காம்போஸ்ட்டோ ஏதாவது போடணும், அழகாக அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம அதாவது கொஞ்சமாக நம்ம எடுத்து ப்ராபகேட் பண்ணிட்டும் இருக்கலாம், ரொம்ப ஈஸியாக அழகாக வளரக்கூடிய ஒரு செடி, பால் ஷேப் செடி.
இது இந்த செடி நீங்கள் வாங்கி வளர்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளரும், லோ மெயின்டெனன்ஸ் தான், அழகாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.